வூஹானின் மருத்துவமனைக்கு விஜயம் செய்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் குழு கனடா வரும் பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கும் கனடா அரசு இங்கிலாந்து அமீரகம் இடையே விமான சேவை ரத்து கொரோனா தடுப்பூசி கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் அல்ஜீரியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கொரோனா தடுப்பூசி திட்டம் ஆப்கானிஸ்தானில் இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்து எட்டு தலிபான் தீவிரவாதிகள் பலி முதலாம் இரத்தினை பெற்றுள்ள நியூசிலாந்து கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய ஆரம்ப நாட்களில் வூஹானில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவமனைக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் குழுவினர் இன்று விஜயம் மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சீனாவின் விஞ்ஞானிகளை சந்தித்த பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் எங்கள் முதலாவது விஜயம் மிகவும் முக்கியமானது என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உறுப்பினர் பீட்டர் டஸ் ஜாக் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய ஆரம்ப நாட்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அங்கு அவ்வேளை பணியாற்றிய மருத்துவர்கள் பணியாளர்களை சந்தித்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அவர்களுடைய பணிகள் குறித்து வெளிப்படையான கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸின் ஆரம்பம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக வூகானுக்கு சென்றுள்ள உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலின் பின்னர் நேற்று தங்கள் நடவடிக்கைகளை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களை சந்திக்கவுள்ளதுடன் மருத்துவமனைகளுக்கும் வூஹானின் சந்தைக்கும் செல்லவுள்ளனர் சீன அதிகாரிகள் வழங்கிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தே அவர்கள் தங்கள் விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கனடா வரும் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கனடாவுக்கு வரும் பயணிகள் ஹோட்டல்களில் மூன்று நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அவர்கள் சொந்த செலவில் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அதை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை கனடா அரசு கொண்டு வந்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர்களை சந்தித்து போது கனடாவுக்கு வரும் பயணிகள் மூன்று நாட்கள் வரை ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட வேண்டுமெனவும் கூறியுள்ளார் அதன் பிறகு அவர்கள் கொரோனா பரிசோதனையை தங்கள் சொந்த செலவில் செய்ய வேண்டும் எனவும் சோதனையின் போது எதிர்மறையாக வந்தால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அடுத்த பத்து நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மெக்சிகோ கரிபியன் நாடுகளுடனான விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் கனடா அறிவித்துள்ளது இங்கிலாந்து அமீரகம் இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாடானது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி சிவப்பு பட்டியலில் உள்ள ருவாண்டா மற்றும் ப்ரூண்டி ஆகிய நாடுகளிலிருந்து விமான போக்குவரத்தை ரத்து செய்துள்ளது இந்த நிலையில் அமீரகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இங்கிலாந்து நாடானது அமீரகத்தையும் சிவப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது இதனால் அமீரகம் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த திடீர் அறிவிப்பு காரணமாக அமீரகத்தில் உள்ள இங்கிலாந்து நாட்டு பயணிகள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இதையடுத்து இங்கிலாந்து நாட்டு பயணிகளுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க அமீரக அரசு விசிட் விசாவை கட்டணமில்லாமல் நீடித்துக் கொள்ளலாம் என நேற்று முன்தினம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக பலர் தங்கள் விசாவை மேலும் ஒரு மாதம் வரை நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குடேரஸ் நேற்று முன்தினம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது குறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதவியில் கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொண்டதை நினைத்து தான் அதிர்ஷ்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வதாகவும் கூறியுள்ளார் வாய்ப்புகளை பயன்படுத்தி அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் தடுப்பூசி எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த தீவிரமாக செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச ரீதியில் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் அதே வேளையில் பல நாடுகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் மும்முரமாக நடந்து வருகின்றன அந்த வகையில் கொரோனா பாதிப்பில் உலக அளவில் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வரும் அமெரிக்காவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அல்ஜீரியாவில் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசி இன்று முதல் செலுத்தப்படவுள்ளதாக அல்ஜீரிய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் வயோதிபர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இந்தியா சீனா உள்ளிட்ட மேலும் பல நாடுகளிடமிருந்து தடுப்பூசியை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அல்ஜீரியா தெரிவித்துள்ளது அல்ஜீரியாவில் கொரோனாவின் தாக்கம் காணப்படுகின்ற நிலையில் அங்கு இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில் மேலும் எழுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு தலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தலைநகர் காந்தகார் அருகிலுள்ள டாண்ட் அர்கண்டாப் மற்றும் பஞ்ச்வாய் மாவட்டங்களில் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவர்களை நோக்கி தலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து திருப்பி நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் தீவிரவாதிகளிடமிருந்து பத்தொன்பது அதிபயங்கர வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையை சிறப்பாக கையாண்ட நாடுகளில் நியூசிலாந்து முதலிடத்தினை பெற்றுள்ளது சிட்னியை தலைமை இடமாக கொண்ட லோவி நிறுவனம் தொன்னூற்றி எட்டு நாடுகளில் ஆய்வு நடத்தியது நோய் கட்டுப்பாடு அரசின் செயல்பாடு பொருளாதார நிலை பராமரிப்பு ஆகிய அம்சங்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் கொரோனா பரவலை தடுக்கும் பணியில் நியூசிலாந்து முதலிடம் பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்தை அடுத்து வியட்நாம் தாய்வான் தாய்லாந்து ஆகிய நாடுகளும் கொரோனா பரவலை தடுப்பதில் முக்கிய இடம் பிடித்துள்ளது உலக வல்லரசு நாடான அமெரிக்கா கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தொன்னூற்றி நான்காவது இடத்தில் உள்ளது தெற்கு உள்ள நாடுகளில் இலங்கை கொரோனா கட்டுப்படுத்தலில் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது மேலும் இந்தியாவுக்கு எண்பத்தி ஆறாவது இடம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது